கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். எல்லோருக்கும் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் 2025 என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த 2025 பார்க்குற போது? இந்த வருஷத்தினுடைய ரொம்ப முக்கியமான மாற்றங்களே நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே மாற்றத்தை செய்கிறதுக்கு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட 4 முக்கியமான கிரகங்கள் பெயர்ச்சி இருக்குது. குறிப்பாக 2025 மார்ச் 29 கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் அஷ்டம சனியிலேருந்து விடுபட்டு உங்கள் ராசிக்கு 8 இடத்துல இருந்த சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி 9 இடத்துக்கு பெயர்ச்சி ஆகும். இதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, 2025 மே 14 இது வரைக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துக்கு வர்றார். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் உங்களுடைய கடகராசிக்கு 9 இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த ராகு பகவான் மே 18 அதாவது குரு பெயர்ச்சியான ஒரு 4 நாட்கள்லேயே ராகு கேது பெயர்ச்சி, அவர் 18 உங்கள் ராசிக்கு 8 இடத்துக்கு வர்றார். கேது பகவான் 2 இடத்துக்கு வர்றார். ஆக இந்த முக்கியமான 4 பெயர்ச்சிகள், கிரக பெயர்ச்சிகள் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே மாற்றங்களை செய்வதற்கு இருக்குது. குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும், கடகராசியை பொறுத்த வரைக்கும், இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், அசிங்கங்கள், அவமானங்கள், வாழ்க்கையில் ஏமாற்றத்தையே சந்தித்திருந்த நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு தெய்வ அனுகூலம், இது அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. குறிப்பாக 2025 மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம், ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் தெய்வ அனுகூலம் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் தெய்வம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு அதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் 2025 மார்ச்சுக்கு அப்புறம் இருக்குது. 9 இடம் அப்படின்னாலே நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று, மத ஈடுபாடு, தெய்வ நம்பிக்கை, தெய்வ தரிசனம், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், இது அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இங்கே 9 இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் கடகராசிக்கு 11 இடத்தை பார்க்குறார். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம். ஏற்கனவே அங்கே 6 வரைக்கும் குரு இருக்கார், சனி பகவானும் பார்க்கிறார். 11 இடம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே முக்கியமான இடம். காரணம், நம்முடைய சின்ன ஆசைகளிலிருந்து பெரிய ஆசைகள் வரை அத்தனை பூர்த்தியாகக்கூடிய ஒரு இடம் தான் 11 இடம். அந்த இடத்த சனி பார்க்கிறார், குரு இருக்கிறார். ஆக 6 வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 6 அதுக்கப்புறம் வாய்ப்புகள் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, புரியுது. கண்டிப்பாக அதுக்கப்புறமும் உங்களுடைய ராசியை 11 இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். எந்த வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த சனி பகவான் தடை பண்ணாரோ அவர் தான் அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியவர். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அவர் தான் செய்ய போகிறார். இந்த சனி பகவான் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3 இடத்தை பார்க்குறார். 3 இடம் லைஃப்பில் உங்களுக்கான முயற்சி. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுடைய காரியத்தில் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய 3 இடத்தை பார்த்தாலே இந்த காலகட்டங்களில் முதல்ல உங்களுடைய சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். எவ்வளோக்கோளும் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கோளும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் தள்ளிப்படாதீங்க, போஸ்ட்போன் பண்ணாதீங்க, இது ரொம்ப முக்கியம். சனினாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம், அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நல்லதொரு நிலமாக மாறுறதுனால வாழ்க்கையில் இதை நீங்கள் ரொம்ப பயன்படுத்திக்கணும். வாழ்க்கையில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கே பண்ணுங்கள். இது அத்தனையுமே உங்களுடைய 3 இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் சனி. ஆகினால வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனை இருக்குது, ஸ்ட்ரகிள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்குது, நிமதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அதையெல்லாம் தீர்ப்பதற்கு யாரையா ஒருத்தர் அனுப்புவார். இது அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது. அல்ல, எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு
இந்த 2025 மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. இது அத்தனையும் உங்கள் கையில் தான் இருக்குது. நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க, நிறைய உங்களை டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. இது அத்தனையும் உண்டு. எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீங்கள் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறீங்களோ, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, உங்களுடைய துறைகளில் மிகப்பெரிய லாபத்தையும் வருமானத்தையும் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த 2025 மார்ச்சுக்கு அப்புறம் இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க, கார்கோ லைனில் இருக்கிறீங்க, அதுலேயும் கன்சல்டிங் லைனில் இருக்கிறீங்க, சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கிறவங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, மீடியா லைனில் இருக்கிறவங்க, கன்சல்டிங்கில் இருக்கிறவங்க, அத்தனை பேருக்கும் 2025 மார்ச்சுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பூஸ்ட் இருக்குது. வருமானங்கள் உங்களுக்கு சம்பாத்தியங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு மிகப்பெரிய யோகமே கடகராசியில் பிறந்தவங்களுக்கு 2025 மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுடைய கரியர். ஸோ யாரெல்லாம் வந்து என்னுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக நல்லா இருக்குங்கிறது தான் அர்த்தம். ஆக இந்த வருஷத்தினுடைய ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள். இதுவரைக்கும் நான் வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வேலை தேடுங்க, பெட்டர் ஜாப் இருக்குது. எனக்கு வயசாகிருச்சு, ஏஜ் ஆகிருச்சு, இதுவரைக்கும் எனக்கு இனிமேல் வேலை கிடைக்குமா அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. உங்களுடைய நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்தக்கு இதுவரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை, உங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது. நீங்கள் யாருமே சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் இங்கே கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், அல்லது ஏதாவது ரெஃபிட்டர் கன்சல்ட் இருக்கலாம், அது ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம், அனி எனி ஒன் எம்என்சியில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், எதில் எவனாலும் இருங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனில், கரியரில், ஜாபில் நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் உழைச்சிருப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்கியிருப்பாங்க, அந்த நிலைமைகள் மாதிரி உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வேலையில் ஜாபில் நீங்கள் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க, அதற்கு இந்த வருஷம் மார்ச்சுக்கு அப்புறம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு இது வரைக்கும் அரியர்ஸ் பணங்கள் வரல, இன்சென்டிவ் வரல, போனஸ் வரல அப்படின்னு இந்த வல்லைங்கிற வார்த்தையை மாறி வருவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. நான் ரெண்டு ரோல் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரோல் மாறும். யாரெல்லாம் பெஞ்சில் இருக்கிறவங்களோ உங்களுக்கு டெஃபினட்டாக வேலைக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வேலை வாய்ப்புகள் மட்டுமல்ல, யாரெல்லாம் வேலைக்காக எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களோ, அது நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் நீங்கள் மார்ச்சுக்கு அப்புறம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனி காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக யாரெல்லாம் லோன் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்க, கடன் வாங்கணும்னு நினச்சிருந்தவங்கெல்லாம் லோன் அப்ளை பண்ணுங்கள். 2025 மார்ச்சுக்கு அப்புறம் கடன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, டைரக்ட் இன்டைரக்ட் எனிமீஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் 2025 மார்ச்சுக்கு அப்புறம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமே இல்லை, இந்த காலங்களில் எனக்கு வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகளிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு, அல்லது அதுலேருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய சனி பகவான் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப கவனம். பெரிய லெவலில் உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னா நோயை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா நோயுடைய தன்மை உங்களுக்கு அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக யாருக்கெல்லாம் க்ரானிக்கான டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கோ, அவங்கெல்லாம் நோயில் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா உண்டு. ஆகினாலும் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூங்கிறது பெரிய லெவலில் இருக்கும். சின்ன பிரச்சனைனாலும் உடம்புல நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும். யாருக்கெல்லாம் தைராய்டு இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது அப்படிங்கிறவங்க, அதுலேயும் டயபெட்டிக் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் 2025 மே மாதத்துக்கு அப்புறம். ஸோ இங்கே கடகராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் மே மாதம் வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருப்பார். உங்களுடைய மூத்த சகோதரர்களால் நன்மை, சகோதரிகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், நல்ல நட்பு, வட்டாரம் இதெல்லாம் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய நண்பர்களால் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு, சகோதரிகளுக்காக செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. அது மட்டுமில்லை, கடகராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் அப்ராலில் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்ல அப்ராலே இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்குது. குறிப்பாக நான் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு எப்போ வரும்னு தெரியலைங்கிறவங்களுக்கு 2025 மே மாதத்துக்கு அப்புறம்
டெஃபினட்டாக அது வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, கடகராசியில் பிறந்த உங்களுக்கு 2025 மேக்கு அப்புறம் யாரெல்லாம் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவீங்க. வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்கள் லைஃப்பில் உருவாகும். சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இது அத்தனையே இருக்குது. ஸோ இந்த காலங்களில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸு ப்ராஃபிட்டு 2025 மேக்கு அப்புறம் இருக்குது. இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் திருமணம் இது வரைக்கும் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்குறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. அது 2025 மேக்குள்ளேயே உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பரவாயில்ல. லைஃப்பில் உங்களுடைய பிஸ்னஸை யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும். குறிப்பாக யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அல்லது இம்போர்ட் பண்ணுறீங்க அத்தனையும் உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும். நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஷேர் மார்க்கெட் மட்டுமல்ல, நான் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. பெரிய லெவலில் நான் கோல்டு பாண்டு இப்போ இல்லைனாலும் கூட ஒருவேளை கோல்டு ரிசர்வ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 2025 மே மாதத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் வாங்கிடுங்க. குறிப்பாக யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் சுமார், உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நீங்கள் எதிரிகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் கலைத்துறையை விவசாய இதில் இருந்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா லைஃப்பில் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்டு ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. கடகராசியில் பிறந்த நீங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் துர்க்கையுடைய வழிபாடு, காளியுடைய வழிபாடை பிரதானமாக பண்ணுங்கள். எங்கையெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. குறிப்பாக 2025 அப்புறம், மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரை பிரதானமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பெண் தெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.